ஓகே நான் மட்டும் செவிலியன் வீட்டில் உட்காந்துருக்குல்ல திடீர்னு அம்மா டேய் உனக்கு வந்து புல்லட் ட்ரெயின் தெரியும் இல்லை நம்ம ஊர் ட்ரெயின் கூட உனக்கு தெரியும் ஆனால் என்னோட 90s கிட்டு காலத்தில் இருந்த ட்ரெயின் உனக்கு தெரியுமாடா அப்படின்ட்டு கேட்டாங்க ஏம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா அப்படின்னா என்ன அது தெரியாதா ஓ இது ஒன் ட்ரெயின் ரெடி அப்படின்னு ஒரே அடி அடித்தாங்க பாருங்க ஏம்மா இப்போ என்னை எல்லாத்துக்கு அடிச்சா அப்படிங்கிறதுக்கு எங்கள் பாரு 209 எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த விண்டேஜ் ட்ரெயின் ட்ரைது அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க என்னது அந்த காலத்து ட்ரெயினா அம்மா ப்ளீஸ்மா எனக்கு கொடுமை அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்ன வேலைலாம் செஞ்சேன் இந்த 90s கிட் ட்ரெயின் உனக்கு தரண்டா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கோசரம் அவங்க சொன்ன துணி துவைக்கிறது சி துணி மடிக்கிறது பாத்திரம் வளர்க்குறது அப்புறம் இந்த பபுளுக்கு ஆய் கழிவுறதுன்ட்டு எக்கச்சக்கமான வேலையை பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இது தரவே இல்லை இப்போ எனக்கு கொடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு காலி டப்பா வச்சு உனக்கு ஏமாற்றி வேலை வாங்கிட்டேனே மீ 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 அப்படின்னு பழிச்சு காமிச்சாங்க என்னது அப்படின்ட்டு டென்ஷன் ஆனா சும்மா பிராங்க் பண்ணடா தம்பி இந்தா அப்படின்ட்டு எங்கள் அம்மா இந்த கிஃப்ட் பண்ணாங்க எனக்கு ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 90s கிட்டோட விண்டேஜ் ட்ரெயின் மக்களே எனக்கு ரொம்ப நாள் இது வாங்கணும்னு ஆசை ஆனால் எங்கள் அம்மாவே பார்த்தீங்கன்னா இது கிஃப்ட் பண்ணிட்டாங்க சரி வாங்க இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் என்ன ஸ்பெஷல்னா ஒரிஜினல் ட்ரெயின் எப்படி புகை வருமோ அதே மாதிரி புகைலாம் வரும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குதாம்மா அதில் ஓகே ரைட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் அப்புறம் எக்கச்சக்கமான பார்ட்ஸ்லாம் குத்திக்கிறானுங்க வாங்க இப்போ நம்ம உள்ளே என்ன இருக்குன்றதை பிரித்து பார்த்துடலாம் பிரிச்சாச்சு மக்களே சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் அடுத்தது செட் பண்ண போகிறேன் அடுத்தது இதில் ஜாலியாக விளையாட போகிறேன் அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக லைக் பண்ணிட்டு பாருங்கள் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேங்கர் கொடுத்துக்கிறான் அடுத்தது நம்ம உட்காந்து போகிறதுக்கு ஒரு பேசஞ்சர் பொட்டி கொடுத்துக்கிறான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கோலா பெட்டி போல் ஸோ ஏதோ சரக்கு ஏற்றிருக்குது இதுக்குள்ளே அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதுதான் இன்ஜின் சூப்பராக இதில் அதுதான் விண்டேஜ் ட்ரெயின் தான் விண்டேஜ் ட்ரெயின் தான் மக்களே அந்த காலத்து ட்ரெயின் எப்படி இருக்குது பாருங்க நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ தான் நம்ம பார்க்க முடியும் நேரெல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் அழிஞ்சு போச்சு சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ட்ராக் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினை எப்படி ஆக்சுவலாக அந்த புகை வருது அப்படின்றத நம்ம பார்த்தலாம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது எப்படி அதுலேருந்து புகை வருதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 செல்லு போகணும் அந்த 4 செல்லை போட்டு இப்படி அட்டாச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெயின் ரெடி இப்போ பாருங்கள் குயிங் அப்படின்ட்டு ட்ரெயின் சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரிஜினல் விண்டேஜ் ட்ரெயினோட சத்தம் இருக்குமோ அப்படியே இருக்கு மக்களே ஸோ இப்போ எப்படி அந்த புகை வருதுன்னு பார்த்தா அது ஜஸ்ட் எதுவுமே இல்லை அப்படியே அந்த ஒர்க்கோ அதுலேருந்து புகை வந்துகிட்டே இருக்கு ஆனால் எப்படின்னு எனக்கு தெரியல சூப்பராக இருக்கு பார்க்கவே சரி இப்போ வாங்க இந்த ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணலாம் இது ஆக்சுவலாக ஒரு அளவுக்கு வந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிள் ட்ராக்கில் தான் மக்களே இது ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ட்ராக் கிடையாது அதனால நம்ம டக்குனு பற்றின எப்படி ஒன்று செட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ராக்ல இந்த ட்ரெயினை தான் விட போகிறோம் வாங்க ஓகே ரைட்டு மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ட்ராக்ல ஃபிட் பண்ணிடலாம் இது ஃபிட் பண்ணுறது தான் மக்களே பெரும் பாடாக இருக்கும் டக்குன்னு அந்த டயரை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ல போய் உட்காராது ஒரு மணி நேரம் உட்காந்து அழகாக அது ஃபிட் பண்ணும் பொறுமையாக ஓகே இப்போ நம்ம ஃபிட் பண்ணியாச்சு இப்போ நேராக இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி ட்ரெயினை ஓட முடிய வேண்டியதுதான் ட்ராக்ல சரி அப்படியே ஆன் பண்ணி விட்டால் சொருங்க அப்படியே ஜெட்டு வாகத்தில் பறக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரிஜினலான 90s கிட் ட்ரெயின்னா எப்படி போகும் அதாவது ஒரு சின்ன ஸ்பீடில் தான் போகும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுண்டும் அப்படியே இருக்குது புகையும் அப்படியே இருக்குது வேற லெவலில் இப்போ உங்களுக்கு இது ஒரு சினிமேட்டிக் ஷாட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாட்டு வாங்க சும்மா வேற லெவலில் இருக்கு பாருங்கள் அப்படியே அந்த போடுற மோஷனு அந்த புகை வந்துக்கிட்டே போகிறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு ட்ரெயினுக்கு வீட்டில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்துட்டாங்க ஐயோயோ 90s கிட் ட்ரெயின் வந்துருச்சா அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கு மக்களே இந்த ஃபீலிங்கு ஸோ சூப்பராக இருக்குது அந்த டயரில் கூட பாருங்களேன் அந்த மோட்டர் சுற்றுறதும் பார்த்தீங்கன்னா அதே ஃபீலிங் கொடுக்குது அந்த புகை வரதெல்லாம் வேற மாதிரி கைஸ் ஸோ அது இல்லாமல் இது பேசஞ்சர் பெட்டி அது வந்து கூட்ஸ் பெட்டி அப்படின்னு எல்லாம் பெட்டியும் கலந்து கொடுத்துக்கிறானுங்க இப்போ வாங்க இது மேலே கையை வச்சா ஏற்றி அப்படியே இறக்கிட்டு போதா அப்படின்னு கையை வச்சு பார்த்தா ஒன்றும் ஆகலை சரி நம்மளுக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் ட்ராக்ல தலையை வச்சேன் ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன் மக்களே சரி இப்போ வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல ட்ரெயின் நம்ம மேலே ஏறப்போகிறது ஐயோ ட்ரெயின் ஏற்றப்படாதீங்க டிரைவர் ட்ரெயின் டிரைவர் ஐயோ ஏற்றுறாதீங்க அப்பா ஐயோ என்ன ஒரு ஃபோர்ஸே வேகம் சரி வேகம் மக்களே அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இது பொம்மை ட்ரெயின் தான் நான் நஜமாலும் போய் தலை விட்டுறதுங்களா தான் ஓகே இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புகை எப்படி வர்றதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் பட் அது வந்து இந்த ட்ரெயினே புட்டு பார்க்கணும் அதுக்கு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை நான் அடுத்த வீடியில் உங்களுக்கு அது எப்படின்னு காமிக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் மேலே நம்ம ஏறி உட்காந்து ஒட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு சரி ஓகே நம்மளால் உட்கார முடியாது நம்ம பூனைக்குட்டியை உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரம் என்ன பண்ணேன் இந்த சோம்பேறி பூனை எடுத்து மேலே உட்கார வைக்கலான்னு பார்த்தா அது ஏதோ எலி கிளி இன்னும் வைந்து ஓடி அதை தெரிச்சு விட்டா அந்த ஓடி போயிடுச்சு கடைசி அந்த பூனையை கூட்டு வந்தது இங்கே பாருங்கள் கையை கிழிச்சு விட்டு ரத்தம் தம்பக்கிலே வந்தது மிச்சம் எப்போ வலிக்குது பார்க்க குட்டி பொண்ணு மாதிரி தான் இருக்குது ஆனால் சரி வலி ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் அந்த பூனையை நான் செஞ்சுட்டு வரேன் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க